ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்க, பல்லாவரம் சந்தைங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பல்லாவரம் சந்தைக்கு போனேன். அங்கே எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இது எப்போ இருக்கும் அப்படின்னா, ஃப்ரைடே மட்டும்தாங்க இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே வந்து பல்லாவர சந்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் லாக்டவுனும் இப்போது ஃபுல்லாகவே எல்லாருமே ரொம்ப நிறைய பேர் வராங்க, ரஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. காய்கறியிலிருந்து ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், அதுக்கப்புறமா பாய், எது வேணுமானாலும் எல்லா ஐட்டமும் ஏ டு ஜெட் கிடைக்குங்க. நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இங்கே வந்து பொறுமையாக செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வாங்கணும்னு யோசிச்சுனுப்பீங்க. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கண்ணில் பார்க்க முடியும், அது எல்லாமே ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுலேயும் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க. ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது. ஒரு 200, 300, 400 அது மாதிரிலாம் நீங்கள் பெரிய பெரிய பொருளெல்லாம் வாங்கிட்டு போக முடியும். பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டம் ஒரு ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்தால் உங்களுக்கு பார்கிங் பண்ண தெரியணும். நீங்கள் வந்து திறமையாக பேசுனா மட்டும்தான் உங்களால் ரேட் கம்மியாக வாங்க முடியும். எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இரும்பு கடாய் அந்த மாதிரி பொருள் எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது. இது எங்கேருந்து வரணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் பல்லாவரம் வந்தீங்கன்னா ஜமீன் பல்லாவரம் அப்படின்ட்டு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துலேருந்து இருக்குது. இந்த சந்தை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குங்க. நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல காரோ பைக்கோ பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் பேக் எடுத்து நடந்து வர்றது பெஸ்ட்டு. இல்லைனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், உங்களால் பைக்கெல்லாம் ஓட்ட முடியாது. ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. ஒரு 3000, 4000 சொன்னாங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஒரு 1500 ரூபா கேட்டு வாங்கிட்டு போக முடியும். செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, டைரெக்டாக ஃபஸ்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர்ஸும் இருக்குது. எல்லாமே ரேட் கம்மி தாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எல்லாமே இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ன்றதுனால கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே வந்து டெம்பர் கிளாஸு, செல்ஃபி ஸ்டிக்கு, அதுக்கப்புறமா ஃப்ளாஷ் லைட்டு, அந்த மாதிரி வந்து செல்ஃபி ஃப்ளாஷ் லைட்டு இதெல்லாமே விற்கிறாங்க. எல்லாமே 300, 400 அது மாதிரி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. டெம்பர் கிளாஸ் ஜஸ்ட்டு 50 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ரெயின் கோட்டு, ஜர்கின் எல்லாமே 200, 300 அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ரேட் பேசி வாங்கிக்கலாம். இது நீங்கள் வந்து வியர் பண்ணி செக் பண்ணிகிட்டே வாங்கிக்கலாம். ரொம்ப ரேட் கம்மியாக தாங்க இருக்குது. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னாக்க பல்லாவர சந்தையில் மிடில் வந்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் ஆன பிறகு மிடில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. வெறும் ஃபர்னிச்சர்ஸ் கடை தான் ஹெவியாக இருக்குது. எல்லாமே வந்து ரேட் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 4000 சொன்னாங்கன்னாக்க நீங்கள் ஒரு 500 ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 இல்லை 1.5 முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்கிங் பண்ணிங்கன்னா அப்படின்னாக்க ரொம்ப நல்ல ஐட்டம்ஸு ரொம்ப ரேட் கம்மியாகவும் கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே இங்கே கண்டிப்பாக பல்லாவரம் சந்தைக்கு வரலாம். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா செகண்ட் ஹேண்ட் பொருளும் இருக்குது. உங்களுக்கு எது தேவைன்னு இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு தேவையான ஷோ பொருள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் ரேட் பார்த்து பேசி வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியானது தான். இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. 2.5 சொன்னாங்க. பட் என்ன வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 1.5 thousand அது மாதிரி ரேட் பார்த்து பேசி வாங்கிக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஷோபா, ரெண்டு செப்பரேட்டாக சிங்கிள் ஷோபாஸ், மொத்தம் 5 பேர் உட்கார்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பொருள்லாம் ஒட்டுற ஸ்டிக்குங்க. இது வந்து என்னென்னா கேஸில் காட்டி நம்ம சூடு பண்ணி எங்கெல்லாம் பிளாஸ்டிக் உடஞ்சி போயிருக்கோம் அங்கெல்லாம் நம்ம காட்டினோம்னாக்க நல்லா ஒட்டிக்குதுங்க. இது வந்து ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் உடஞ்சதை தூக்கி போடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பெவிக்கு ஊக்க விட இது நல்லா அழகாக இருக்குது. ஒட்டினதும் தெரியல, ட்ரையல் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சைக்கிள், செகண்ட் ஹேண்ட் சைக்கிள், ஃப்ரெஷ் ஹேண்ட், அதாவது ஃபஸ்ட் ஹேண்ட் சைக்கிள், அந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் ரேட் கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் குறிப்பாக என்னென்னா நீங்கள் நடந்து போகும்போது நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஐஸ்கிரீம், பிஸ்கெட், ஜூஸு, கரும்பு ஜூஸு, காடை முட்டை வந்து குழி பணியார மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் ட்ராவலிங் பண்ணும்போது சாப்பிடுங்க. ரொம்ப ஜாலியாக ஒரு டூர் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஷூஸ் எல்லாமே ரேட் கம்மி தாங்க. 200, 300, 400 அந்த மாதிரி வெரைட்டிஸாக இருக்குது. ரேட் கம்மியாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது.
நீங்கள் செக் பண்ணி வியர் பண்ணி செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க. ரேட்டு வந்து 500 சொன்னாங்கன்னா எப்படியும் ஒரு 300 கொடுப்பாங்க. ஆன்டிக் ஐட்டம்ங்க, யாருக்கெல்லாம் பழைய பொருள் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக பல்லாவரம் சந்தைக்கு போகலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருக்குது. நம்ம பார்க்க நம்ம காலத்துக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் காலம் மாதிரி ரொம்ப அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பழைய பொருள் வந்து ரொம்ப விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே போகலாம். கால்னா அரைனா எட்டுனா அந்த மாதிரியான காசு எல்லாமே இருக்குது. பழைய கேஷஸ் எல்லாம் ஒரு ரேட்டில் விற்கிறாங்க. நம்ம சிலைங்க கூட நிறைய பார்க்காத சிலைங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஆன்டிக் ஐட்டம்ஸில் இருக்குது. ஆன்டிக் ஐட்டம் சேர்த்து வைக்கிறவங்க இல்லை வீடை வந்து அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்டிக் ஐட்டத்தில் இங்கே போயிட்டு வாங்கலாம். புளி மிளகாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. எல்லாமே ஒரு ஹோல்சேலில் விற்கிற ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. நீங்கள் வந்து ரேட் பார்த்து பேசி வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, விருப்பப்பட்டவங்க செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் ரேட் கம்மியாக வேணும் அப்படின்றவங்க அங்கே போயிட்டு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிகை சாமான்கள் எது எடுத்தாலும் 10 ரூபா அந்த மாதிரி பாக்கெட்லாம் நிறையா போட்டிருக்காங்க. மறக்காமல் மல்லிகை சாமான்ல கிராம்பு பட்டல் அவங்க எல்லாமே 10 ரூபீஸில் போட்டிருக்காங்க. போனீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம்னாவே நிறைய பை நிறைஞ்சிடும். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. மல்லிகை சாமான ஐட்டத்தில் நம்ம பார்க்காத நிறைய பொருளும் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இரும்புங்க, இரும்பு வச்சு நிறைய கடைங்க இருக்குதுங்க. என்னென்னாக்க நம்ம வந்து சுத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, எல்லாமே ரேட்டு கம்மிங்க. நம்ம கடைசியில் போயிட்டு கடையில் வந்து ஷோரூமில் வாங்குறத விட இங்கே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. கடாயெல்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குங்க. 1000 ரூபீஸ் கடாயெல்லாம் 200-300 கிடைக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கும். இரும்பு கடாய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இரும்பு கடாய் அரோமனை அந்த மாதிரி வாங்கணும், கத்தி அந்த மாதிரிலாம் வாங்கணும்னா பல்லாவரம் சந்தைக்கு போகலாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ். அது வந்து ஜஸ்ட் 1500-150 அது மாதிரிலாம் விற்கிறாங்க. ஸ்பீக்கர்லாம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணது 50 ரூபீஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மட்டும் வாங்கினீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. பல்லாவரம் சந்தைக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து போங்க. சென்னையில் இருக்கவங்கலாம் ஒரு வாட்டியாவது போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக நம்ம வாங்குறோமோ வாங்குறையோ டூரு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நல்லா வாக் பண்ணிட்டு போகலாம். மார்னிங்கே போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை ஆஃப்டர்நூன் ஈவினிங் எப்போ போனாலும் ரஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக போயிட்டு வரலாம். பினால் ஐட்டம்ஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பினால் ஐட்டம்ஸ், வாஷ் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் ரேட்டு கம்மியாக இருக்குங்க. கிலோ கணக்கில் லிட்டர் கணக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து 20 ரூபா 30 ரூபா அது மாதிரி எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டில் போட்டிருப்பாங்க. எது எடுத்தாலும் 30 ரூபா 20 ரூபா அது மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்குது. பூண்டு 1.5 கிலோ 100 ரூபா அந்த மாதிரியெல்லாம் வந்து ரேட் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. கருவாடு எல்லா கருவாடு வகையும் இருக்குங்க. நீங்கள் போயிட்டு கருவாடு வாங்கணுன்னா வாங்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நாளாக நம்ம வந்து மிடில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பல்லாவர சந்தையுடைய மிடில் அங்கே வந்து என்னென்னா காடை முட்டை போடுறாங்க. இது ஒரு 2-3 கடை இருக்குது. இந்த கடை வந்து நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் இந்த மாதிரி காடை முட்டை போடுற இடம் பார்த்ததில்ல. இது என்னென்னா ஒரு குழி பணியாரம் யூஸ் பண்ணி போடுற குழி பணியாரம் இதுவில் ஒரு 5 முட்டை போட்டு ஒரு ஜஸ்ட் 30 ரூபீஸில் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. கடாயெல்லாம் ரொம்ப ரேட் கம்மிங்க. இரும்பு கடாயெல்லாம் நீங்கள் வாங்கணுன்றவங்க எல்லாமே வாங்கலாம். நம்ம ஒரு பிளான் போட்டு போவோம், கண்டிப்பாக பேகெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நம்ம நிறைய வாங்கணும்னு தோணும். நம்ம ரொம்ப நாளாக யோசிந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம கண்ணில் படும். அதே மாதிரி மீன் தொட்டி, பெட் அனிமல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. யாரெல்லாம் வந்து பெட் அனிமல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் பல்லாவரம் சந்தைக்கு வாங்க. நாய்க்குட்டி, அதுக்கப்புறமா வந்து குருவிங்க எல்லாமே இருக்குங்க. லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மீனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ணுன்ற நாட்டுக்கோழி எல்லாமே விற்கிறாங்க. நம்ம ரேட் பார்த்து பேசி வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி கார்டனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க. அதுக்கு வந்து மண், செடிங்க, அதுக்கான உரம் எல்லாமே விற்கிறாங்க. எல்லாமே ரேட்டு தொட்டி எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு கார்டன் ஐட்டம்ஸ்க்கு வெளியே நம்ம எங்கேயாவது விற்கிற இடத்துல போயிட்டு வாங்கினோம்னா ஒரு தொட்டி 50 ரூபாய் சொன்னாங்கன்னா அங்கே ஒரு 30 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க.
பல்லாவர சந்தையில் இல்லாது அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கவர் ஆகிடுது. சாப்பிட்ற பிஸ்கெட் பேக்கெட் எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது. பெரிய பெரிய பேக்கெட்லாம் ரேட் கம்மியாக இருக்குது. குறிப்பாக பழங்கள்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குங்க. திராட்சையெல்லாம் வந்து 3 கிலோ பன்னி திராட்சையெல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, கெட்டெல்லாம் போகலை, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பைக்கோடைய ரெயின் கோட்டு, காருக்கான ரெயின் கோட் அது மாதிரிலாம் வாங்கணுன்றவங்கெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். வெளியே வந்து ஒரு 500 ரூபாய்னா இங்கே 200 ரூபாயில் 150 ரூபாயில் கிடைக்குது. ட்ரெஸ்ஸஸும் இருக்குங்க, அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். காய்கறிங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லா காய்கறியுமே வரும்போது வாங்கிக்கோங்க. முதல்ல போயிட்டு சுற்றிட்டு ரிட்டர்ன் வரும்போது காய்கறி வாங்குங்க. ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் லாஸ்ட்டுலேயும் போயிட்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து காய்கறி தான் வைப்பாங்க, அதனால லாஸ்ட்டுலேயும் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இரும்பு ஐட்டம் வாங்கணும், ஜிம் பண்ணுறவங்க வெயிட் வந்து வெயிட் மிஷின்ஸ் அந்த மாதிரி வாங்கணும், இல்லை வெயிட் இது பண்ணணும் அப்படின்றவங்கெல்லாம் அங்கே வந்து நிறைய இரும்பு ஐட்டம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். கண்ணாடி பவுல்ஸ் அது மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. வாங்கணும்னு நினச்சா நல்லா பிளான் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம ஒரு 2000-3000 எடுத்துன்னு போனாலே நம்ம கை நிறைய பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வரலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம பொறுமையாக ஒவ்வொரு கடையும் செக் பண்ணி வாங்கணும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் போனது, அதனால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு வாங்கி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.